என்னை இந்த மேடையிலே உரையாற்ற அழைத்த கவிதாவிற்கு எனது முதல் நன்றி. கவிதா வெறும் கவிதா மட்டுமல்ல, கவிதா இனியும் கூட இல்லையா? இந்த மேடையில் இந்த திரைப்படத்தின் காரணகர்த்தாக்கள் இயக்குனர் அப்பா கே மகேந்திரன் அவர்களிலிருந்து அவருடைய கடைசி பிள்ளை அந்த பொண்ணு பேர் என்ன தீபா வரையிலும் நடித்த உடன் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் என் உறக்க பேசும் தமிழன் பின்னி பெடல் எடுத்துட்டார். அவர் வாயிலேயே சண்டை போட்டுருவார், வார்த்தையிலேயே சண்டை போட்டுருவார். கத்தி எதுக்கு? அவர் ஒரு சொல் எடுத்தால் வில்லுக்கு வேலை இல்லை, சொல் எடுத்தால் வில்லுக்கு வேலை இல்லை, கத்தி பேசினால் கத்திக்கு வேலை இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடியவர். அவர் இங்கே வந்து இந்த மேடையில் இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்வை தருகிறது. ரொம்ப செந்தமிழ்லையே பேசாமல் கொங்கு தமிழில் போயிடலாம் நினைக்கிறேன். ஏனுங்க, சரிதானுங்க. ஆக மொத்தம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி எடுத்து முடிகிறது, அதுக்கு என்ன போராட்டம். நானே வந்த உடனே முதல்ல அந்த பாலாவுக்கு தான் நன்றி, ஏன்னா அவர் தான் நானே இந்த மேடையில் நிற்கிறது காரணம். உண்மையா இல்லையா? நீங்கள் இல்லைன்னா நான் இந்த மேடையில் வந்திருக்கு, நீங்கள் கரெக்டாக ஒழுக்கமாக வேலை செய்யலைன்னு இந்த படம் முடிஞ்சிருக்காது. அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், அதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு டீம், இளங்கோவன் மாதிரி, இயக்குனர் மகேந்திரன் மாதிரி, பாலா மாதிரி ஒரு மேனேஜர், வில்லனை ஹீரோவாக்கி ஹீரோவை வில்லனாக்கி ஒரு கதையை பண்ணி ஸ்கெட்சு வில்லன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே பார்த்தேன், ஒரு ஒரு தெலுங்கு ஹீரோ மாதிரி ஒரு ஒரு ஜைஜாண்டிக் எனக்கு தெரிஞ்சது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்டு அபிஷேக். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரியே அவர் சந்தனம் போட்டு திருநீர் வச்சுட்டு வர்றாரு. இவர் தான் வில்லன்னு தெரியும், நான் பொள்ளாச்சிக்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க. காலையில் சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லா வேலையும் பண்ணிப்பாங்க. ஏங்கண்ணு, அது முத தண்டகன் பார்த்த உடனே என்னையா தண்டகன், ஓகே இந்த 4548 கதாபாத்திரங்களை ஆயிரக்கணக்கான மகாபாத்திர பரத கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் அப்படின்னு சொன்னார் இயக்குனர். நல்லது, அது என்னன்னா அந்த தராசிலேயே காட்டிட்டார், எது எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம்தான் அந்த தண்டகன். அது யார், ஹீரோவா வில்லனா? ஒரு அப்ராணி மாதிரி இருக்கிற ஆள் தான், முணுமுணுன்னு இருந்துட்டு 300 வீட்டுக்கு தீ வைப்பான்ற மாதிரி ஒரு கேரக்டர். என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்து என் பக்கமே திரும்பல என் தம்பி, எதுக்கு இந்த ஆள் பின்னாடியெல்லாம் திரும்பிட்டுன்னு. நான் என்னடா இது, இவர் எல்லாரும் இந்த தம்பியை கூப்பிடுறாங்களேண்ணே, ஏதோ என்னை இண்டஸ்ட்ரியில் பார்த்தே இல்லாத ஆள் மாதிரியே உட்காந்துருந்தார். கண்டிப்பாக இவன் தான் வில்லனாக இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து நமக்கு தெரியலன்னா கூட என்னை பார்த்து ஒரு வணக்கம் போடுவாங்க. நம்ம பண்பாடு அப்படி, பண்பாடு தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கான்னா அவன் தான் வில்லனாக இருக்க முடியும்னு. ஆக மொத்தம் அற்புதமாக செஞ்சுருப்பீங்க, வாழ்த்துக்கள்கண்ணே. சும்மா நான் தமாஸ்காக மேடை, அதாவது எல்லாருமே ஒரு இருக்கசமாக உட்காந்தவுன்னா அவர் பேசும்போது கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், இல்லைன்னா நான் ஏதாச்சும் காமெடியாக பேசணும். அப்புறம் போக போக சீரியஸாக மாற்றிக்கலாம். அப்புறம் பொசுக்குன்னு அப்பான்னு கூப்பிட்டதுனால இன்னும் வருத்தப்பட வேண்டியது இல்லை டைரக்டருக்கு சொல்கிறேன். ஏன்னா
என்னை கூட சௌந்தர்யா முதல்ல நான் அறிமுகப்படுத்தும் போது அண்ணா அண்ணான்னு கூப்பிடும். நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன். அப்புறம் சரிம்மா நீ அண்ணானே கூப்பிட்டுக்க, வெளியே கூப்பிடுவேண்டா, வெளியே நீ சாரனே கூப்பிட்டுக்க. எப்பவுமே நான் உனக்கு அண்ணன் தான். கடைசி வரையிலும் அந்த சௌந்தர்யா பொண்ணுமணி படத்தில் நான் அறிமுகப்படுத்தி இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணலை நிறைய இடத்துல. அது அடுத்த படத்துக்கே சிரஞ்சீவி படத்துக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சேன். ஸோ ஷி பிகேம் அ ரூலர் இன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அது நடிக்க வந்த உடனே நான் நிறைய சாவித்திரி படங்களாக பார்த்து அப்போல்லாம் வீடியோ கேசட் தான், டெய்லி ஒரு படம் சாவித்திரி படம் பார்க்குறேன். அதில் எப்படி அந்த அம்மா நடிக்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கும் பாரு, ஃபுல்லாக நடித்து அதே மாதிரி நடித்து பழகிக்கும். உங்கள்கிட்ட என்ன எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கேசட்டுகளை கொடுத்தேன். முதல் நாள் படப்பிடிப்பு ஷூட்டிங் நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு காட்சி மட்டும்தான் நான் எடுக்கிறேன். அப்போ கன்ஃபார்ம் பண்ணலை அதை ஹீரோயினா வர சொல்லி மேக்கப் போட்டு ஒரு சீன் கார்த்திக் கூட நடிக்குது. அப்புறம் ரெண்டு நாள் லீவு கொடுத்துட்டேன். அது ஹேர் கட் எல்லாம் பண்ணணும். அது ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போது அந்த சௌந்தர்யா. அப்புறம் நல்ல ஹேர் கட்டு ஷாம்பு வாச அது ஒரு பார்லருக்கெல்லாம் அனுப்பி அது நடிக்கவே இல்லை. அது ஒரு ஏதோ குழந்தை நட்சத்திரமாக நடிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து இந்த ஜெமினி லேப்லேருந்து ப்ராசஸ் பண்ணி அங்கேருந்து ஃபில்ம் அனுப்புவாங்க. அது பொள்ளாச்சியில் ஒரு தியேட்டரில் காலையில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரஷஸ் பார்க்குறோம். பார்க்கும்போது நானும் நடிகர் சிவகுமாரன் மனோரமா ஆச்சி கார்த்திக் எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு நடித்த ஒரு அந்த சீன் மட்டும் சும்மா அப்படியே பார்க்குறோம். பார்த்த உடனே ஒருத்தருடைய கருத்தும் பதிவு பண்ணாங்க. அதில் மனோரமா ஆச்சி மட்டும் சொன்னாங்க, இவ சாவித்திரி மாதிரி வருவா தம்பின்னு. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த பொண்ணு நிறைய காதல் பிரச்சனைகள் அது இதிலெல்லாம் மாட்டும் போதெல்லாம் பஞ்சாயத்துக்கு நான் தான் போவேன். ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்ணி அதை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குளித்து அவங்க மாமா பையனை ரெடி பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு நான் போகலை. அது வீடு கட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நான் போக முடியல. அந்த மிகப்பெரிய வீடன்னா நீங்கள் வரணும், நீங்கள் வந்த கட்சியில் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன்னெல்லாம் சொல்லிட்டு நான் அந்த டைமில் போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஆப்தமித்ரா, அதாவது இங்கே வந்ததே ராரா படம், ராரா சரசுக்கரா, அந்த படத்தில் நடிச்சிருக்கு பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில். அந்த படம் முடிச்சுட்டு ஃபோனில் எனக்கு பேசுது, ஆனால் இதோடு முடிஞ்சது, ஐ எம் டெல்லிங் யூ ஒன் ட்ரூத், ஐ எம் 2 months ப்ரெக்னென்ட். எங்கள் அண்ணன் வந்து, அவர் அண்ணன் எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் வாழ் ரெட்டை வாழவன். அப்போ அந்த பிஜேபியில் கட்சியில் சேர்த்து விட்டு ஏதோ பிரச்சாரத்துக்காக நாங்கள் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் நான் வந்து நியூஸ் பார்க்குறேன், என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அது பேசின கால், அதாவது மொபைலில், அது அப்படியே இருக்குது. அவள் பேசுனது எத்தனை மணிக்கு பேசுனான்றது, ஒரு ஈவினிங் 7:30 மணிக்குலேருந்து 8:30 வரையிலும் எங்கிட்டையும் என் மனைவிக்கிட்டேயும் பேசினவங்க அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு உயிரோடு இல்லை. கடைசி வரையிலும் அந்த வீட்டில் விஷயத்துக்கு எதுக்கும் போகலை, அவளுடைய டெத்துக்காக போனேன் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் மிகப்பெரிய படம், என்னுடைய படம் வச்சுருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் சினிமா சினிமா சினிமாக்காரன் அப்படி தான் இருப்பான், அதல்ல. இது ஒரு அழகான குடும்பம், இதில் இல்லாத உணர்வுகள் இல்லை, இதில் இல்லாத பாசம் இல்லை. கடைசி வரலும் மனோரமா ஆச்சு என்ன, நான் பெக்காத புள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த படமும் பண்ணது கிடையாது. So nice, beautiful industry. இப்போ அப்பான்னு கூப்பிட்டது எவ்வளோ பெருமையான விஷயம், அது உண்மையாகவே இருக்கட்டும். ஏன்னா அது அவ்வளவு பாதுகாப்பாக உங்களுக்கு இருந்திருக்காருன்றதுனுடைய அர்த்தம், இது வேறு அர்த்தம் இல்லை.
ஒரு மகளுக்கு தந்தை எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு நடிகைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது தான் உண்மை. அதை வந்து அழகான மேடையில் இது சொன்னது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபீலிங் பேபி. நீ இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் குழந்தை தான், நீ அமுல் பேபி. இந்த படத்தில் ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சில இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி அசால்ட்டாக பண்ணியிருந்தார். அப்படி தம்பி சொன்னார், அவர் மேகா படத்தோட ஹீரோ, அந்த மேகா படம் கூட முதல் முதல்ல நான் வந்து வரி விளக்கு படம் இதுக்காக பார்த்தேன். நான் எப்போ ஒரு 2-10 நிமிஷம் பார்ப்பேன், போர் அடிச்சதுன்னா கண்ணை மூடிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா நல்லா இல்லைன்னா வெளியே வந்து டைரக்டரோ அந்த தயாரிப்பாளரோ நிற்பாங்க, வந்து திட்டிடுவேன். நான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். என்ன ஏன் படம் பண்ணேன், இந்த படத்தை அப்படியே பார்க்க ஆரம்பித்தோடனே எனக்கு போர் அடிக்கலை. அப்படியே பார்த்தா ரொம்ப வியந்து போய் பார்த்தேன், தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். நான் அவரை பாராட்டணும்னு ஆழத்தேன்னு கடைசி வரையில் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஏன்னா இந்த காலத்தில் நல்ல நடிகர்களை பாராட்டுவதுன்றது ஆளே கிடைக்க மாட்டானுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல படம் பண்ணிட்டாருன்னு கை கொடுத்து பாராட்டினான்னா அவங்களும் கிடைக்க மாட்டாங்க. அதாவது எங்கே தப்பு நடக்குதுன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நடிகன் நல்ல நட்பை வளர்த்து கொள்வதில்லை. ஒரு நல்ல இயக்குனர் மற்ற இயக்குனர்களோட சகஜமாக பழகுவதில்லை. உடனே ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே நீ அப்படியே பின்னாடி உட்கார்ந்துற, நீ தனியாக பிதிக்க விட்டு முளைச்ச பயிர் மாதிரி ஆயிடுற. என்ன கிடையாது, மாறுங்கப்பா. இயக்குனர் சங்கம்னு ஒன்று இருக்கு, அதில் எத்தனை அருமையான விஷயங்கள் நடக்குது பாருங்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் மட்டும்தான் அருமையாக செயல்பட்டுருக்கு. எங்களுடைய இயக்குனர்களுக்கு வார வாரம் தியேட்டரில் படம் போடுறோம், எல்லா படத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரை கூப்பிட்டு யாருன்னே தெரியாது, அந்த படம் ஓடிட்டு கூட இருக்காது. அந்த இயக்குனரை கூப்பிட்டு நாங்கள் மரியாதை பண்ணுறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களை பாதுகாக்க. ஒரு படம் வெற்றி பெற்று விட்டது என்று அகந்தையோடு திரிந்தால் அடுத்த படம் நீ தோல்வி வரும்போது உன்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கே வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம். இதுதான் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு எம்ஜிஆர் படம் பண்ணிகிட்ருப்பார் ஒரு டைரக்டர், தொடர்ந்து எம்ஜிஆர் படமே பண்ணுவார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜெய்சங்கர் படமாக பண்ணுவார், திடீர்னு பார்த்தா சிவாஜி படம் பண்ணுவார். எல்லாம் பார்த்த ஒரு 15-20-25 வருஷமாக ஒருத்தர் டைரக்டர் இருந்துகிட்டே இருப்பார். மாஸ்டர் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த இயக்குனர்கள் இருக்கிறார்கள். ஏன் திரைப்படங்கள் வந்து சிரமப்படுகிறது என்றால் நல்ல இயக்குனர்களை யாரும் பயன்படுத்தி கொள்வதில்லை. பாரு, இவரே ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளவு வருஷம் போராடி இருக்காருன்னா மனுஷன் பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அவருடைய திறமையை முன்னரே நாம் கண்டுபிடித்து அவரை இயக்க வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து அவரை அவருக்கு நம்ம பாருங்கள் இன்றைக்கி நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி ஒரு படம் வெளியே வர்றதில் எவ்வளவு சிக்கல், தியேட்டர் கிடைக்கிறது சிக்கல், தியேட்டர்காரர்கள் மட்டும் கூட சொல்லக்கூடாது. இதில் என்னென்னா படம் பார்க்க வர்றவனுக்கு இந்த படத்தில் யார் நடிக்கிறான், என்ன இருக்க போகுது, என்ன ஒரு 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 தெளிவான ஒரு ஐடியா பிறந்து கிடச்சது தான் வர்றான். அது ஹீரோக்கள் படத்துக்கு கூட ஆள் வர மாட்டேங்கிற சமயத்தில் நேர்கொண்ட பார்வையே அப்படி தான், 4 நாள் கூட்டம் இருந்தது அவ்வளோதான். படம் உங்களுக்கு பிடிச்சா தான் ஓடும், ஆனால் தியேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு போகணும். தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதை செய்யும், இல்லைன்னா எந்த அரசாக இருந்தாலும் இதை நம்ம செய்ய வைக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, காசு வந்து சேர மாட்டேங்குது. இந்த தியேட்டரில் என்ன கலெக்ஷன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசனை, யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, பாப்கார்ன் விற்கிற இதிலிருந்து கூட நமக்கு ஷேர் வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ ஷேர் அதிலிருந்து போடணும்.
ஒரே ஒரு வழி இருக்கு. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர், இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் ஒவ்வொரு திரைப்பட டிக்கெட்டுக்கும் வந்து ஆன்லைனில் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக தான் விற்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய படம் எந்த தேட்டரில் என்ன கலெக்ஷன்ன்றதை யாரும் ஏமாற்ற முடியாது. அது நம்பர் ஒன். அப்போ தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்பட்டு வருவார்களா? சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம தமிழக அரசை நாம் நாடி தமிழக அரசு தான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா இது பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, கலைஞர் அவர்களிலிருந்து, புரட்சித் தலைவர்களிலிருந்து அம்மா வரையிலும் இது சினிமா ஆளுமையுள்ள ஒரு மாநிலம். இங்கே சினிமா அழிந்து போய்விடக்கூடாது. ஆக ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு டிக்கெட்டு 100 ரூபாய் என்ன, அதில் 30 ரூபா தயாரிப்பாளர் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும், 30 ரூபா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு போயிடணும், 40 ரூபா தியேட்டர்காரங்களுக்கு போயிடணும். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாலொழிய திரைப்படத்தை காப்பாற்ற முடியாது. இதற்கு எல்லாரும் உடன்பட வேண்டும். நடிகர்கள், நடிகை எல்லாருமே. நடிகருக்கு 1 கோடி ரூபா சம்பளம்னா 10 லட்சம் ரூபா வாங்கிக்க வேண்டியது, 90 லட்சம் ரூபா கலெக்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி கொண்டு வாங்க. இது தாங்க அமெரிக்காவில் நடக்குது. இது வேறு நமக்கு புதுசாலாம் கண்டுபிடிச்சி சொல்லலை. மற்ற நாடுகள்லையே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு மில்லியன் கலெக்ஷன், இவ்வளவு பில்லியன் கலெக்ஷன்ன்றாங்க. ஒவ்வொரு ஆங்கில படத்தையும் இன்னொரு ஆங்கில படம் வந்து அதை முறியடித்து அந்த சாதனையை செய்கிறது என்றால் அது காரணம் என்ன? அவன் பணத்தை போட்டு எடுக்கிறது கொஞ்சம்தான், கலெக்ஷன் எடுக்கிறது ஜாஸ்தி. நம்ம பணத்தை போட்டு எடுக்கிறது ஜாஸ்தி, கலெக்ஷன் எடுக்கிறது கம்மி. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இந்த சங்கங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் பெரிய டென்ஷனே சினிமாவுக்கு. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒன்று இருக்குது, நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. எது என்ன செயல்படுதுன்னு இந்த 3 பேருக்கும் தெரியல. அதில் குழப்பம் மட்டும் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்? முன்னணியில் இருக்கிறவர்கள், அன்றைக்கி ஒரு புரட்சித் தலைவர் இருந்தார், சினிமா இண்டஸ்ட்ரியில் பிரச்சனையே வரல. அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே நாள் காலையில் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் அவன் வேலையை செய்யணும், போங்க, இந்த பிரச்சனையை இப்படி இப்படி தீர்த்துக்கலாம், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி அறிவித்து எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க. சாயந்தரமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து அமர வேண்டும். 100 கோடி, 60 கோடி, 50 கோடி வாங்குகிற மிகப்பெரிய ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரி எக்கேடு கெட்டான்னு போட்டுச்சு. நம்ம படம் மட்டும் நம்ம பண்ணுவோம், நம்ம படம் மட்டும் வியாபாரம் ஆகட்டும், நம்ம படத்துக்கு மட்டும் ஆடியன்ஸ் வரட்டும்னு இருக்கிறாங்க. இந்த நடைமுறையை மாற்றினால் மட்டும்தான் தமிழ் திரைப்பட உலகம் உருப்பிடும் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டாங்க. ஒரு 10%, 20% தயாரிப்பாளருக்கு, 10% நடிகர் நடிகைக்கு, 10% தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிடணும். அப்படி கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த டிக்கெட் காசு 100 ரூபாயில் இந்த பங்கு இவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி பண்ண முடியாதுங்களா? இது என்ன புதுசா? ஸோ ஒரு கூட்டம் மட்டும் வெற்றி அடைகிற கூட்டம் பணம் சம்பாதிக்க வேண்டும், தோல்வி அடைகிற கூட்டம் முந்தா நேற்று நல்லா படம் எடுத்தவனுக்கு இன்றைக்கி படம் எடுக்க தெரியாது, வீட்டுக்கு போ, என்னங்கய்யா இது இண்டஸ்ட்ரி? நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்தால் தான் மாற்ற முடியும். இதை நல்லா உரக்க சொல்லுங்கள் என் ஊடக நண்பர்களே. நான் உண்மையைத்தான் பேசுகிறேன். கொஞ்சம் சிந்திக்கணும். காசு பண்ணுறவன் மட்டும் காசு பண்ணிகிட்டே இருப்பான், லூஸ் பண்ணுறவன் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது என்னங்கய்யாது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 450 படங்கள் திரையை பார்க்காமலேயே இருக்கின்றன.
ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாயின் போடுங்க. 1000 கோடி ரூபாய் அப்படியே பொட்டிக்குள்ள பூட்டி போயிட்டு அப்படியே போயிடுச்சு. அந்த மேகா திரைப்படம் வெளிவதற்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த வரி விளக்கில் படத்தை பார்த்து நான் சொன்னேன், அடாடே கிளைமேக்ஸை மட்டும் மாற்றினேனுங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா கடைசியில் எல்லாருமே இறந்துடுறீங்க, நீங்களும், யுவர் கேரக்டர் ஆல்சோ டைஸ். நான் அந்த டைரக்டரை பிடிக்கிறேன். நான் எனக்கு சும்மா இல்லை, நான் ஒரு கலைஞனாக மட்டும் இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த தம்பி யாரப்பா இந்த படத்தில் இவங்க கூப்பிடுங்க, அவங்க கூப்பிடுங்க. அப்புறம் இந்த தயாரிப்பாளர் யாரோ லைனில் வந்தாங்க. யார் டைரக்டர் யார்? ஏதோ ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், கொஞ்சம் மாற்ற முடியுமா கண்ணே, ஏன்னா இது ரொம்ப பேத்தட்டிக் எண்டிங் போச்சுன்னா நல்லா இருக்கு, ஏன்னா அழகான படம் இது அப்படின்னு சொன்னேன். இல்லை விஜய் மகேந்திரனெல்லாம் நடிச்சிருந்தார், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்சஸ் எல்லாம் முதல் படத்துலேயே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் தம்பி. ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரியே இருக்கும் இது. எதுக்குன்னா நான் இன்னும் ஞாபகப்படுத்தியிருக்கேன், நான் அந்த படத்தை இது கொஞ்சம் மாற்றி எடுத்து திருப்பி ஏதாச்சும் மாற்றி எடுத்தால் சக்ஸஸ் ஆகிடுமே, நான் தனியாக கிளம்பி புலம்பிகிட்ருக்கேன். படம் எடுத்தவங்களோ மற்றவங்களுக்கு வேறு எந்தெந்த பிரச்சனைகளோ அலைஞ்சிட்டு இருந்தாங்களோ தெரியல. இதுதான் உணர்வு. அப்படியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு படம் எடுத்தோமா ரிலீஸ் பண்ண, நான் எல்லாம் படம் எடுக்கும்போது உண்மையிலும் ஏன் படம் எடுக்கலன்னு சொல்லி கவிதா கேட்டாங்க, எடுக்கணும். நான் அவங்ககிட்டையும் போய் சான்ஸ் கேட்கவே மாட்டேன், கேட்டதும் கிடையாது. அவசியம் இல்லை. திறமைசாலி இன்னொருத்தனிடம் போய் மண்டியிட வேண்டிய அவசியம் எதற்கு? அது தமிழனுக்கு அழகல்ல. என்கிட்ட திறமை இருக்குன்னு இன்னொருத்தன் நம்புனானா, நீ வா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நீ கடவுளை நம்புதானே கடவுள்கிட்ட போற? டைரக்டர் நம்புனாதான் ஒரு ப்ரொடியூசர் வருவான். நீ நம்பிக்கை இல்லைன்னா நீ எங்கேயோ கெட்டு குடிச்சவராய் போ, நான் என்ன பண்ண முடியும்? நேற்று ஒருத்தர், சாரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு, நேற்று ஒருத்தர் வந்து, சார் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன் சார், அது நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சார், அது எப்படியாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள் சார். எந்த ஊர்? பாம்பே சார். எப்போ வந்து படம் எடுத்த? 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருந்தேன். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்வி விவேக் மரணம் ஒருத்தர் இருக்கா, போய் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாமான்னு கேட்கலாம் இல்லை. இங்கே வந்து உன் இஷ்டத்துக்கு விளையாட்டு விளையாடி படத்தை எடுத்து முடிச்சு டப்பாவுக்கு வந்த கிடைச்சியில் இந்த விக்கிலன்றதுக்கு மட்டும் நானும் செல்வமணியும் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறோம்? நல்லா சிந்திங்க. இந்த படத்துக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். கதாபாத்திரங்கள் எல்லாமே இவர் எடுத்திருக்கிற கதைக்கு பொருத்தமாக இருக்கிற வரையில் இவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். கரெக்ட் தானே மகேந்திரன்? இந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப அந்த முகங்கள், குறிப்பாக சரவணன் இருக்கேன்னா, இந்த அந்த திருநீர் வச்சுட்டு இப்படி ஒரு சிரிப்பு சிரித்தான் பாருங்க, ஆடி போயிட்டேன் நான். அந்த கேரக்டரை அவர் மாற்ற வச்சிருக்காரு. பொள்ளாச்சியில் குறும்பு பண்ணுற பசங்களுடைய அதே முகம் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் இதில் அமைந்திருக்கும். படம் எடுத்த பின்னால் யோசனை பண்ணுறதை விட எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணணும் அப்படின்னு தான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும், இந்த படத்தில் நடித்தா நமக்கு என்ன பேர் வரும்னு அந்த நடிக்கிற நடிகர்களும் எல்லாருமே யோசனை பண்ணுங்க. ஏன்னா ஒரு முறை நீ உன்னை இழந்து விட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். அது சினிமாவில் பல முறை வெற்றி பெற்றவர்களுக்கே கடினமாக இருக்கிறது என்பதற்கு நான் உதாரணம். ஆகவே இதுதான் இன்றைய செய்தி. ஒரு சிறப்பான படத்தை எடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் சொன்னாங்க, ஊடகங்கள் நீங்கள் தான், நீங்கள் எங்க நீங்கள் படம் எடுப்பீங்க, ஊடகம் தான் இது கொண்டு போய் சேர்க்கணுமா? அவசியமே இல்லை. உங்கள் படம் சிறப்பான படமாக இருந்தால் ஊடகங்கள் அதை கொண்டாடும். ஏன்னா பார்க்கவே முடியாத படங்களை எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேங்க,
வரி விலக்குக்காக எல்லா படத்தையும் அப்ளை பண்ணிடுவாங்க, 10,000 ரூபா கட்டிட்டு. அது 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறது நான் மட்டும்தான், பார்த்தே ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அதை நினச்சிட்டேன். இந்த உலகத்திலேயே நான் மிகவும் போற்றுபவர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தான். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ரெஸ் மீட்ன்ற ஒரு இதை வச்சு கம்பல்சரிலி யூ ஆர் மஸ்ட் வாஷ்ன்ற மாதிரி அவங்களை உட்காந்து வச்சு பூட்டிடுறோம். பின்னாடி டீ போண்டா வடையெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இங்கே உட்காந்து உட்காந்து பார்த்து எத்தனை படங்கள். ஆனால் அவங்க எவ்வளவு மரியாதையாக கௌரவத்தோட அதை பற்றி எதையும் வெளியே சொல்லாமல் அமைதியாக போயிடுவாங்க. நான் சில டைமில் அதுக்கு நிற்பேன். நான் வரிவிலக்கு படம் பார்ப்போம், இவங்க ப்ரெஷோவில் படம் பார்த்துட்டு வராங்க. என்னப்பா படம் சார்? நான் ஓகே சார் டப்பு. நம்ம சில டைமில் நம்மளை பார்த்தோன்னே சில பேர் அப்படியே திரும்பிடுவானே. அதே மாதிரி நம்ம படத்தை பார்க்கும்போது சில ரியாக்ஷன் எல்லாம் வரும். நம்ம சிலர்ந்த படம் எடுக்கலன்னா நம்ம தயாராக தான் இருக்கணும். ஊடக நண்பர்கள் மட்டும்தான் உண்மையாகவே உங்கள் படத்தை ரசித்தால் அவங்க டெஃபினட்டாக கொண்டு போய் சேர்த்து தருவாங்க. ஆக அது இவங்க சார்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரை பற்றி நான் சொல்லாமல் விட்டேன். 2 பாட்டு நல்லா இருந்தது, நைஸ். அவர் பிரசன்னா சொன்னார் உங்களை பற்றி. பிரசன்னா இஸ் அ வெரி குட் சிங்கர், இஸ் மை ஃப்ரெண்ட், எக்ஸலன்ட் சிங்கர். அவர் அவரே ஒரு அவர் நான் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்ததே இல்லை, உங்களுக்காக தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். So I really appreciate Mr. Prasanna to giving such a respect to your music director. ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாவின் போதும் அந்தந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் வரணுங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்மளே மாங்கும் மாங்கன்னு பாட்டு எழுதியிருக்கோம், சூப்பராக பாடி பரிசெல்லாம் வாங்கிடுவாங்க, ஸ்டேட் அவார்டு நேஷ்னல் அவார்டுன்னு. ஆனால் ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாட்டாங்க. கூப்பிட்டீங்களா எல்லாத்தையும்? கூப்பிட்டேன் பாருங்க. ஸோ இந்த பட இசை வெளியீட்டுக்கு வராத பாடகர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தப்பு. பெரிய இசையமைப்பாளர்களை நான் கூட ஒரு சமயம் வராமல் இருக்கலாம், நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது அவர் வந்து அழகாக படிச்சிருவார். அந்த ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அவரை வாழ்த்த வேண்டாமா? இந்த குறைந்தபட்ச அந்த அந்த இந்த பண்பு கூட நமக்கு இல்லையா? அது வாழ்த்த வந்த அவர்கள் சார்பாக வாழ்த்த வந்த பிரசன்னாவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் திங். நடன ஆசிரியை அவங்க பற்றி நிறைய சொன்னாங்க. பொன் பாப்பா அவங்க நடக்கும்போதே நடனம் ஆடுற மாதிரி தான் நடக்கிறாங்க. இந்த மாதிரி தான் சிட்டுக்குருவி மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு பிள்ளை நம்ம எஜமான் படம் ஷூட்டிங்கில், என்னடா இதுதான் அசிஸ்டண்ட்டுங்க நரம்பு மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டுருக்கோம். சரி அதான் பிருந்தா, அவளை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி இந்தியாவே போற்ற ஒரு மிகப்பெரிய நடன ஆசிரியையாக பிருந்தா விளங்குகிறார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் கையால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் மிக நல்ல மிக திறமையான பாப்புலரான ஒரு மியூசிக் இசை நடன ஆசிரியையாக நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எடிட்டர்லேருந்து எல்லாத்தையும் ஒளிப்பதிவாளர் தம்பி அமைதியாக இருக்கான், எல்லா வேலையும் அதில் காட்டிட்டான். அந்த படமும் நான் பார்த்தேன் உங்களுடைய முதல். என்ன படம் இதுக்கு முன்னாடி? திருநாயகள் படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தான் கௌதம் மேனன். யார் யார்? இது ஆமாம், இது சத்யராஜ் சன் நடிச்சாரா? இது படம் பார்த்துருக்கேன். யார்? எஸ் 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 கரெக்ட் கரெக்ட். நான் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன். பிரமாதம் அப்படி இருந்தார். ஸோ அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்
நீங்கள் எவ்வளவு இழக்க போகிறீங்க, எவ்வளவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மகிழ்வு உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க. நீங்கள் வேறு, அவர் வேறு அல்ல என்று எனக்கு தெரியும். அடுத்தர் ஒரு மிகப்பெரிய இயக்குனருடைய தந்தை. அண்ணன் வந்து அவ்வளவு சாஃப்டா, இவ்வளவு ஹம்பிளா, ஒரு மிக அற்புதமான இயக்குனரை திரைக்கு தந்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் இஸ் எ வெரி சிம்பிள் டைரக்டர். நான் பார்த்த புது இயக்குனர்கள்லையே எங்கே பார்த்தாலும் சார் அப்படின்ட்டு அந்த பணிவும் அடக்கமும் தான் அவரை இன்று உயர்த்தியிருக்கிறது. மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த திரைப்படத்தில் யாராச்சும் இயக்குனர் சங்கத்தில் மெம்பராக ஆகாமல் இருந்தால் வந்து ஆய்க்கிறேங்க. காலாவதியான மெம்பர்ஷிப் எல்லாம் சேர்த்த முடியாது. இல்லை மெம்பர்ஷிப் சொல்கிறேன், வாங்க உங்களுக்கு இல்லாத வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம். ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாவே போதும், சங்கத்தில் சேர்த்துக்கலாம். உங்களை தற்காத்து கொள்வதற்கான இடம் அது. ஆகவே என்னுடைய அன்பு இயக்குனர் வாங்க மகேந்திரன், உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவர் படத்தில் சில ஃப்ரேம்ஸை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், ஹி ஹஸ் மேட் அ வெரி குட் மூவி. அவ்வளோதான், இட்ஸ் லெஃப்ட் ஃபார் த பப்ளிக்ஸ் டெசிஷன். ஆனால் ஹி ஹஸ் மேட் அ பியூட்டிஃபுல் மூவி. அவருடைய ஷார்ட்டும் டேக்கிங்ஸும் பியூட்டிஃபுல்லாக, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நிச்சயமாக அந்த கருத்துள்ள படமாக இருக்கும். அது இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம ரொம்ப அதை போட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு இது பண்ணிங்க, பார்த்துங்கன்ட்டார். ஒரே வார்த்தை, பார்த்துங்க. பாடல் காட்சிகள் அழகாக எடுத்திருக்கீங்க, எங்களை மாதிரி எடுத்திருக்கீங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு இன்று முதல் இனிமேல் இனி 16 வயது புள்ள மாதிரி வேகமாக நிறைய படங்கள் இங்கே எடுத்துகிட்ருப்பார். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்து. வயசு 12 தான் வச்சுக்கோங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன், 16 வயசு பையன் மாதிரி. இல்லைண்ணா 12. 12 வயசுலேயே தகப்பன் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். வயசுக்கு வராதுக்கு முன்னாடி நான் தகப்பன் சாமி முருகன்.